வணக்கம். இந்த வீடியோவில் ஃபார்ம்ட்ராக் 60-55 55 ஹெச்பி கேட்டகரியில் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். இந்த வண்டியோடைய டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபார்ம்ட்ராக் 60-55 இந்த வண்டியோடைய ஸ்ப்ரிங் டைப் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் 5-10 டக்ஃபுட் கல்டிவேட்டர் அதாவது 5 குத்து சாஃப்ட் கலப்பை அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் போட்டிருந்தோம். இதிலே பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் போட்டிருந்தோம். டாப் நம்பர் ரிவ்யூ டெய்லர் ரிவ்யூ இதெல்லாம் தெளிவாக பண்ணியிருந்தீங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பனானா மல்சிங் ரிவர்சபிள் எம்பி ப்ளோ பேலர் பர்ஃபார்மன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. மைலேஜோட எல்லாம் தெளிவாக ரிவ்யூ பண்ணுறாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்கும் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா T20 கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 55 அதாவது ஃபார்ம்ட்ராக் 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ட்ராக் 60-55 வரும். இந்த வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் வருங்க. 4 சிலிண்டர் இன்ஜினு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடைய சவுண்ட்லேருந்து எல்லாமே சேஞ்சாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. மோஸ்ட்டாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5-10 டக்ஃபுட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரிவர்சபிள் எம்பி ப்ளோ பனானா மல்சிங் இந்த 3 பர்பஸ்க்காக வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு கஸ்டமர் எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கு ஸ்ப்ரிங் டைப் கல்டிவேட்டர் எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பனானா மல்சிங்கும் ரிவர்சபிள் எம்பி ப்ளவ் பேலர் இதுக்கான பர்ஃபார்மன்ஸ் மைலேஜோடு தெளிவாக ரிவ்யூ பண்ணுறாங்க. இதில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எபிசைக்ளிக் ரிடக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா இபிஐ பெரிய கிரவுண்ட் வருதுங்க. ரெண்டாவது ரியரில் பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயர் அதாவது 16.9x28 பெரிய டயர் கொடுக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அவர் 55 ஹெச்பிலேயே நீங்கள் எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம். 9 குத்துக்குன்னா அதுக்கு தகுந்த மைலேஜ் கிடைக்கும். டெய்லருக்கு தகுந்த மைலேஜ், பனானா மல்சிங் அதுக்கு தகுந்த மைலேஜ், பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 55 ஹெச்பியில் இந்த வண்டி வந்து நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த 2 கஸ்டமர் தரப்புலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா இருக்குது. ரோட் ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா 8-10 ரேஞ்சு வரைக்கும் கிடைக்கிறதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் ஃபார்ம்ட்ராக் 60-65 வண்டி அதனுடைய 4-wheel drive டிராக்டர் 2-wheel drive டிராக்டர் ரெண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ தெளிவாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் கஸ்டமர் ஃபீட்பேக்கு பனானா மல்சிங் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் ஸ்ப்ரிங் டைப் கல்டிவேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்குதுங்க. ஹை ஃபர்ஸ்ட் கியரில் நல்ல ஸ்பீட் இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் இருக்குதுங்க. கொஞ்சம் கலப்பு பெருசாக போட்டங்காட்டி ஏரியா கவரேஜும் நல்லாயிருக்கு. 5-10 டக்ஃபுட் கல்டிவேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. மைலேஜும் சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்கோங்க. இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாக லிங்க்கை மென்ஷன் பண்ணிடுறோம். மைலேஜ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. ரோட் ரன்னிங்க்கு டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 8-10 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் தெளிவாக பண்ணுறாங்க. வாட்டருக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஹீட்டெல்லாம் இல்லைங்க. நல்லா தான் இருக்குது வாட்டருக்கு பொறுத்த வரைக்கும். ஃபார்ம்ட்ராக் 60-55 இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 2 மாடல் வருங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சூப்பர்மேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிளட்ச் வரும். பவர்மேக்ஸ் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிளாட்ஃபார்ம் வந்து ஹைட் பண்ணி ஹீட் கார்டெல்லாம் கொடுத்துங்க. இன்னும் உங்களுக்கு கிரிப்பர் ஸ்பீடு அதிகப்படுத்தி அதாவது கிரிப்பர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா இதில் அதிகம், அதில் கொஞ்சம் கம்மிப்படுத்தி 2 கிளட்ச் கொடுத்துருக்காங்க. வண்டி இன்னும் லுக் வைஸ்லேயே நல்லாயிருக்கும். அந்த வண்டி நம்ம ஏரியா சைடில் வந்துன்னா உங்களுக்கு அந்த வண்டி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஃபார்ம்ட்ராக் 60 பர்ஃபார்மன்ஸ் அதாவது சூப்பர் மேக்ஸ் வேல்யூ மேக்ஸ் ரெண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அதனுடைய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்ட்ராக் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்குமோ எல்லாமே வந்துடும். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த ஃபார்ம்ட்ராக் 60-55 இதனுடைய பனானா மல்சிங் ரிவர்சபிள் எம்பி ப்ளவ் பேலர் இந்த 3 பர்ஃபார்மன்ஸ் வித் மைலேஜோடு தெளிவாக பண்ணுறாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு 2 கஸ்டமரும் எங்கள் ஏரியாவில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுடைய ரிவ்யூ கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.